நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஜோப் சாப்டர் 19:25. மை ரிடீமர் லிவ்ஸ். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய வருடத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருகிற இந்த வேளையிலே என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று முழு விசுவாசத்தோடு நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். இதை சொல்கிறது யார்? யோபு என்ற பக்தன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோபு இப்படி சொல்கிறார்? தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்து, தனக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யங்களையும் இழந்து, தன்னுடைய ஆடுகள், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், கழுதைகள், இப்படி எல்லா மிருக ஜீவன்களையும் இழந்து, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவருடைய சரீரத்தில் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டு, தன்னுடைய மனைவியே தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன சூழ்நிலையில் இருக்கும்போதுதான் யோபு இப்படி சொல்கிறார். சுருக்கமாக சொன்னால், யோபு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து சரீரத்திலே வந்த அந்த பருக்களின் நிமித்தம் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருக்கும் போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு சொல்கிறார். ஹலேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில், கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி யோபு கர்த்தரை நம்பி முழுமையாக கர்த்தரை விசுவாசித்தார் என்று நாம் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவதாக யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு விசுவாசித்தார். யோபுவுக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது. என் தேவன் அனைத்தையும் அறிந்தவர். நான் போகும் இந்த வழியை, என் கஷ்டத்தை, என் நெருக்கடியை, என் உபத்திரவத்தை, என் பிரச்சனையை என் தேவன் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று யோபு அறிந்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 139, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் எங்கு போனாலும் நீர் அறிவீர், இருள் கூட உமக்கு மறைவாக இல்லை என்று தாவீது சொல்கிறார். அதே அதிகாரத்தில், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் நீர் அறிவீர், நான் எழுந்திருந்தாலும் உமக்கு தெரியும், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் எப்போதும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று தாவீது சொல்கிறார். அதையேதான், நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று யோபு விசுவாசத்தோடு சொல்கிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கை யோபுவின் இருதயத்தில் இருந்ததினால்தான் இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்தும், தன் சரீரத்தில் பருக்கள் வந்து சுரண்டி கொண்டிருந்த போதும் யோபு தேவனை பற்றி குறை சொல்லவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை. அவர் எனக்கு இந்த சோதனையை அனுமதித்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அந்த உபத்திரவமும் பாடுகளும் நிறைந்த சோதனையை யோபு பொறுமையுடன் சகித்தார். ஹலேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம். உங்களிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். எல்லாமே இழந்து ஒன்றுமில்லாத நிலைமையில் என்ன செய்வது என்று கூட தெரியாமல் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் மனமுடைந்து போயிருக்கலாம். சிறுமைப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு உதவி செய்யக்கூட யாரும் இல்லாத நிலைமையில் தனிமையை கடந்து போகிறீர்களோ, கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும்
தவறான முடிவை எடுக்காதிருங்கள். ஏனென்றால் உங்களை மீட்டு ரட்சிக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக ஜீவன் கொடுத்த இயேசு ஒருவர் இருக்கிறார். நீங்கள் கடந்து போகிற வழியை, அந்த கஷ்டப்பாதையை, கண்ணீரும் வலியும் நிறைந்த தனிமையின் பாதையை உங்கள் இருதயத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து உங்களுடனே கூட இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சோதனையின் நேரத்தில் சோதனைகளை நினைத்து புலம்பாமல் சோதனைகளை மேற்கொள்ள பலன் கொடுக்கிறவரும், எப்படிப்பட்ட சோதனையிலிருந்தும் விடுவிக்க வல்லவருமான இயேசுவினிடத்தில் கெட்டி சேருங்கள். அவர் இரக்கமுள்ளவர். அவர் மனதுருகி உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்ட உங்களுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் என்று விசுவாசியுங்கள். நம் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹாலேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது. சோ ஹி வில் டூ டு மீ வாட் எவர் ஹி ஹஸ் பிளான்ட். ஹி கண்ட்ரோல்ஸ் மை டெஸ்டினி. அதுதான் சங்கீதம் 31:15 நாம் வாசிக்கிறோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறதென்று. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற இயேசு ராஜாவின் கரத்தில் இருக்கிறது, மனிதன் கையில் அல்ல. இதை யோபு நம்பினபடியினால்தான் எனக்கு அவர் எந்த காலத்தில் என்ன காரியங்கள் என்று குறித்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கி 3:1 ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அன்பான தேவ ஜனமே, யோபு மற்ற எல்லாவற்றையும் இழந்ததை பார்க்கிலும் தன் நேசித்த தனக்கு பிரியமான 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்தபோது நிச்சயமாய் மனமுடைந்து மனங்கசந்து அழுது புலம்பியிருப்பார், துக்கித்து புலம்பியிருப்பார். ஆனால் அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோமே. யோபு அழுது புலம்பினதற்கு ஒரு காலம் இருந்தது. அதுபோல அவர் மீண்டுமாய் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்து அதை மறவாமல் நிறைவேற்றினார். ஹாலேலூயா. யோபுவுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான கசப்பான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை பிரச்சனைகள் நிமித்தம் நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசுவை விசுவாசியுங்கள். அவரை நம்புங்கள். பிலீவ் இன் ஜீசஸ் அண்ட் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் ஹீம், பிகாஸ் ஹேவிங் ஹோப் வில் கிவ் யூ கரேஜ். யோபு 11:18 நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர் என்று வசனம் சொல்கிறது. இன்று அழுது கொண்டிருக்கிற உங்களை இயேசுவானவர் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப போகிற காலத்தை ஏற்கனவே குறித்து வைத்து விட்டார். அவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி உங்கள் வாயை நகைப்பினால் நிரப்புவார். நீங்கள் உங்கள் வருத்தத்தை மறந்து கர்த்தரை துதிப்பீர்கள். அவர் உங்களை பிரகாசிக்க செய்வார். உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே இயேசுவின் நாமத்தில் துளிர்க்கும். உங்கள் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே சர்வ வல்லவர் இயேசுவின் கரத்தில் உள்ளது. அவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். நம் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹாலேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, 3வதாக
யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு விசுவாசத்துடன் சொல்கிறார். I know that you can do anything and no one can stop you. Hallelujah. தான் விசுவாசிக்கிற தேவனிடத்தில் அதிகாரமும் பயங்கரமும் வல்லமையும் இருக்கிறது. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் எல்ஷடாய் தேவன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி யோபு விசுவாசித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதுபோல நீங்களும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட உங்களை உயரத்தில் வைக்க இயேசுவால் கூடும். அவமானப்படுத்தப்பட்ட உங்கள் தலையை உயர்த்த இயேசுவால் கூடும். துக்கிக்கிற உங்களை ரட்சித்து உயர்த்த இயேசுவால் கூடும். 6 இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி 7வதிலும் பொல்லாப்பு உங்களை தொடாதபடிக்கு உங்களை பாதுகாக்க இயேசுவால் கூடும். பலவானின் கைக்கு உங்களை விலக்கிய ரட்சிக்க இயேசுவால் கூடும். நொறுங்குண்டு இருக்கிற உங்கள் இருதயத்தை காயங்கட்ட இயேசுவால் கூடும். இடிக்கப்பட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப இயேசுவால் கூடும். சிறைப்பட்டு இருக்கிற உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர இயேசுவால் கூடும். கட்டுண்டு இருக்கிற உங்களை கட்டவிழ்க்க இயேசுவால் கூடும். துயரப்படுகிற உங்களுக்கு ஆறுதல் செய்ய இயேசுவால் கூடும். உங்களுக்கு நீதி செய்ய இயேசுவால் கூடும். உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க இயேசுவால் கூடும். உங்கள் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க இயேசுவால் கூடும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசுவால் கூடும். உங்கள் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்ற இயேசுவால் கூடும். ஹல்லேலூயா. நம் இயேசுவால் எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்கிறது. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் மரணத்தையே ஜெயித்தவர். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். நம் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மீட்பராம் இயேசுவை விசுவாசித்து அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி நாம் செபிக்க போகிறோம். எங்கள் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, எங்கள் வாழ்க்கையில் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிற இயேசு ராஜாவே, நீர் ஜீவனுள்ள கர்த்தர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் போகும் வழியை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இப்போதும் கூட வேதனைகளையும் கண்ணீரையும் கடந்து போகிற உம் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரையும் தேற்றி ஆறுதல் படுத்துவீராக. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே, அப்படியாய் பலவிதமான சோதனைகளை கடந்து போகிற உம் பிள்ளைகளுக்கு உன்னதத்திலிருந்தும் ஆவியை அனுப்பி பலப்படுத்துவீராக. இயேசுவே, உம் நாமம் மகிமை அடையும்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் சோதனைக்கு பின் பொன்னாக விளங்க செய்வீராக. இயேசுவே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். ஆபிரகாமுக்கு குறித்ததை நீர் நிறைவேற்றினீர். ஈசாக்குக்கு நீர் குறித்ததை நிறைவேற்றினீர். யாக்கோபுக்கு குறித்ததை நீர் நிறைவேற்றினீர். அப்படியாய் உம் பிள்ளைகளான எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சூழ்நிலைகள் எதிராய் தோன்றினாலும் நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்களை திடப்படுத்துங்கப்பா. அன்றைக்கு யோபு எழுந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் திருப்பி கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. அது போலவே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் 2 தனையாய் திருப்பி கொடுத்து எங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் எங்கள் பின்னிலைமையை நீர் ஆசீர்வதித்தரலும். நீர் அப்படியே செய்கிறதற்காய் உமக்கு சோஸ்திரம் அப்பா. இயேசுவே, நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக்கும். நீர் எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகிற அன்பிற்காய் உம்மை துதிக்கிறோம்.
சகலத்தையும் செய்ய வல்லவராகிய இயேசுவே, நீர் எங்கள் சார்பில் செயலாற்றும், எங்களுக்காக கிரியை செய்யும், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்ல தேவன் உம்மால் எல்லாம் கூடும். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள இயேசுவே, இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல சதா காலங்களிலும் எங்கள் மரண பரியந்தம் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. உம் வலது கரம் எங்களை தாங்குவதாக. உம் கிருபையால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் நன்மையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடரும்படி செய்வீராக. உம் வல்லமையுள்ள இரத்தத்தால் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. உம் சமூகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக செல்லும்படி செய்வீராக. தேவனே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற எங்கள் இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை தொடக்கினவர் அவர். முழு மனதோடு இயேசுவை விசுவாசியுங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுதலையையும் அதிசயங்களையும் நிச்சயமாய் காண்பீர்கள். மீட்பர் இயேசு உங்களை உயர்த்துவார். ஹாலேலூயா. கர்த்தர் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென உன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென உன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள் எல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீ. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீ. உம்மக்கே ஆராதனை உயிருள்ள நாள் எல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்னை புடமிட்டா பொன்னாக துலங்கிடுவே, என்னை புடமிட்டா
நான் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, புந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, புந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டுப்போடும் கத்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. என்னை காயப்படுத்தி கட்டுப்போடும் கத்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீர் ஐயா, என்னுள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் நடைபடாதையா.